தரங்கம்பாடியில் இந்திய டென்மார்க் கலாச்சார மையத்தின் சார்பில் புகைப்பட கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு டென்மார்க் நாட்டவர்கள் வந்து 400 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. கடந்த 2017 ஆண்டு இந்தியா டென்மார்க் நாடுகளின் கலாச்சாரங்களை இருநாட்டு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கலாச்சார மையம் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தின் சார்பில் தரங்கம்பாடி கடற்கரையில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தின் தலைவர் பால் பீட்டர்சன் தலைமையில் மூவர் குழுவினர் தரங்கம்பாடிக்கு வந்துள்ளனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தங்கள் நாட்டு கலாச்சாரத்தை எடுத்துக் கூறியதுடன் இந்திய கலாச்சாரம் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து அருங்காட்சியகத்தில் டென்மார்க் நாட்டின் அரிய புகைப்படங்களை காட்சிப்படுத்தினர். இந்த புகைப்பட கண்காட்சியினை இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அப்போது செய்தியாளர்களை குழுவாக சந்தித்த டென்மார்க் நாட்டினர், இந்தியா டென்மார்க் கலாச்சார மையம் இருநாட்டு மக்களின் நல்லுறவுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றும், தரங்கம்பாடியை முக்கிய சுற்றுலா தலமாக ஆக்குவது தொடர்பாகவும் ஆட்சியரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் தெரிவித்தனா்.